ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஆ மைத்லி திஸ் இஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் டூ தான் பார்த்துட்ருக்கோம் ஓகே ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி எயிட் சம் வரைக்கும் நம்ம போன வீடியோவில் முடிச்சாச்சு நம்மளுக்கு செய்த நைன்த் சம் ஸோ இப்போ நைன்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ஃபிகர் ஸோ இப்போ இந்த ஃபிகரில் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு டைக்ராம் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாம் இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே வந்து எழுதிக்கலாம் ஜஸ்ட் இஃப் ஏபி ஈக்குவல் டு டூ அப்போ ஏபியோட வேல்யூ ஏபின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க

எஃப் இந்த வேல்யூ நமக்கு வந்து இப்போ செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கம்ப்யூட் த ரேஷியோ ஆஃப் தி ஏரியா ஆஃப் குவார்டிலேட்ரல் ஏபிடிஇ இந்த ஏபிடிஇ ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு குவார்டிலேட்ரல் ஷேப்பில் இருக்குது இல்லையா ஸோ இப்போ இந்த குவார்டிலேட்ரல் டு த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஇ இந்த சிடிஇ ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல் அப்படின்றாங்க ஓகே ஸோ இப்போ அந்த ஈக்குவல் ரேஷியோவில் வந்து இருக்குது இந்த கோஆடிலேட்டரோட வேல்யூவும் இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூவும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்குது அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஓகே அப்போ ரேஷியோ அப்படின்னாக்கா ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் மேபி இருந்துச்சுன்னா டூ இஸ் டு டூ த்ரீ இஸ் டு த்ரீ இல்லைனா ஒன் இஸ் டூ ஒன் ஸோ அப்போ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா ஸோ நம்ம இந்த இதில் எடுக்கிறப்போ ஜஸ்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் இப்போ இந்த ஏ இந்த குவாடிலேட்டரலோட ஏரியாவோ அதே மாதிரி இந்த ட்ராங்கலோட ஏரியாவோ ரெண்டுமே ஒரே ரேஷியோ ஐ மீன் ரெண்டுமே ஒரு ஈக்குவல் வேல்யூஸ் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ அதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வந்து நம்ம எப்படி வந்து ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஜஸ்ட் டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றத டு ப்ரூவ் ஏரியா ஆஃப்

area of the triangle uh, CDF okay இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் ஸோ இப்போ இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜஸ்ட் இந்த டூ வேல்யூஸ் எடுத்துகிட்டிங்கன்னா I mean first இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு triangle ACE ஏசி இப்போ இந்த triangle இங்கே இருக்கீங்க ஏ C, e. so, இ ஐ மீன் இந்த ஒரு ஸ்மாலர் ட்ரையாங்கி ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு பிக்கர் ட்ரையாங்கல் இருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த ஸ்மாலர் ட்ரையங்கிளும் இந்த பிக்கர் ட்ரயாங்கிளுமே நம்ம வந்துட்டு ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ அப்போ சிமிலர் ட்ரையங்கிள் அப்படின்னு என்னது நம்ம எல்லா சைட்ஸுமே நமக்கு ஈக்குவலாக வருதா இல்லை ஆல் ஆங்கிள்ஸார் ஈக்குவலாக அதை நம்ம செக் பண்ணணும் ஸோ இப்போ இங்கே ஆங்கிள்ஸ் கொடுக்கல இல்லையா ஸோ அப்போ சைட்ஸை வந்து நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஜஸ்ட் இந்த இந்த டூ ட்ரையங்கிள்ஸ் இந்த இந்த ஒரு ட்ரையாங்கிளையும் இந்த ஒரு ட்ரயாங்கிளும் இப்போ எடுக்க போகிறேன் ஓகே ஸோ ட்ரயாங்கிள்

ஸோ இப்போ சைட்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் இதோட சைடு ஏசி ஈக்குவேட் பண்ணுறப்போ சிக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னா எயிட் அப்படின்னு வரும் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம சைட்ஸ் வந்து பிசி ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம் ஓகே ஸோ பாருங்கள் எப்படி ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்றத ஸோ சைட் ஏசி ஈக்குவல் டு எயிட் அப்படின்னு வரும் அப்புறம் இன்னொரு சைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஇ அப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா சிஇ நெக்ஸ்ட் சைடு சிஇ அப்போ இந்த சைட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது இது வந்துட்டு சி அப்போ நம்ம இதில் இந்த சைடில் இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்போ அதே மாதிரி இதை ஈக்குவேட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து சிஇ ஓகே ஸோ அப்போ அதே மாதிரி நமக்கு எப்படி நமக்கு ஈக்குவலாக வருதோ அந்த சைட் சேர்த்த மாதிரி நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ சிஇ எடுத்துகிட்டீங்கன்னா சிஇ ஈக்குவல் டு செவன் அதே மாதிரி ஏஇ அப்போ ஏஇக்கு வந்துட்டு இங்கே என்ன இருக்குது நமக்கு சிக்ஸ் அப்படின்ட்டுருக்கு ஓகே ஏஇ வேல்யூ சிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து அடுத்த சைட் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்போ பிஎஃப் பிஎஃப் ஈக்குவல் டு இல்லை பார்த்துட்டிங்கன்னா பிஎஃப் அப்போ இந்த சைடு வந்து நமக்கு என்னென்று இருக்குது எயிட் அப்படின் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ பிஎஃப் ஈக்குவல் டு எயிட் அதே மாதிரி செகண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நமக்கு செவன் அப்படின்றதுனால சிஎஃப் இங்கே என்ன இருக்குது சியூஎஃப் ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குது செவனாக இருக்குது ஓகே அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா சிஇ சிஇ தான் நமக்கு செவனாக இருந்தது இல்லையா சிஇ செவன் அப்போ அதே மாதிரி இந்த சைடு ஈக்குவேட் பண்ண மாதிரி இந்த ட்ரையாங்களோட இந்த சைடு இக்குயிட் பண்ணுங்கள் செவன் செவன் ஈக்குவேட் பண்ணுங்கள் இங்கே இந்த எயிட் இது எயிட் ஈக்குவேட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சிக்ஸு இந்த சிக்ஸு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க ஓகே ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி ஸோ அப்போ இந்த வேலையில் எடுத்துகிட்டிங்கன்னா சிஎஃப் ஈக்குவல் டு செவன் அதே மாதிரி பிசி ஈக்குவல் டு சிக்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எல்லா சைட்ஸுமே நமக்கு ஈக்குவலாக எயிட் எயிட் செவன் செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஸோ அது கொஷின்லேயே அவங்க வந்து எல்லாமே சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ரெண்டு ட்ரையாங்கிள் ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னு சொல்லிடலாம் தேர் ஃபோர் ட்ரையாங்கிள் ஏசிஇ இஸ் ஈக்குவல்ஸ் டு ட்ரையாங்கிள் பிசிஎஃப் ஸோ ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அதாவது சைட் 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 எஸ் 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 ஓகே இந்த ட்ர சிமிலாரிட்டி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண ஸோ இப்போது ஜஸ்ட் அந்த சிமிலர் ட்ராயங்கிள் நம்ம என்ன எடுத்துடணும் ஜஸ்ட் எடுத்துக்கோங்க டிராயங்கிள் ஏசிஎஸ் சிமிலர் டு டிராங்கிள் பிசிஎஃப் அப்படின்னு எடுத்துடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டூ சைட்ஸில் இருந்தும் நம்ம வந்துட்டு டிராயாங்கிள் பிடிசி அதை வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம் பிடிசி அப்படின்றது எதுன்னு பாருங்கள் சென்டரில் இருக்கிறது பிடிசி ஏன்னா இது வந்து நம்ம ஒரு குவார்டிலேட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இது ரெண்டு தான் நம்ம ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் இந்த குவாடிலேட்டரில் இருந்து இந்த ட்ரையாங்கிளை சப்ராக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த இருந்து இந்த போர்ஷன் இந்த இதில் இருந்து இந்த இருந்து இந்த போர்ஷன் சப்ராக்ட் பண்ணும் இந்த இருந்து இந்த போர்ஷன் சப்ராக்ட் பண்ணும் ஓகே ஸோ அந்த இந்த போர்ஷன் வந்து அப்போ நமக்கு தேவையில்லாத போர்ஷன் ஐ மீன் பிடிஎஃப் அப்படின்றது ஸோ இதை வந்து இப்போ இதில் இருந்து சப்ராக்ட் பண்ணும் இதில் இருந்து சப்ராக்ட் பண்ணும் அப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம சப்ராக்ட் சப்ராக்ட் ட்ரையாங்கிள் பிடிசி ஆன் போத் சைட்ஸ் ஓகே ஸோ இப்போ ரெண்டு சைடு நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன வரும் ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது ட்ரையாங்கிள் ஏசி இருக்கு இதில் இருந்து சப்ராக்ட் மைனஸ் பிடிசி அதே மாதிரி ஈக்குவல் இப்போ ஈக்குவல் அப்படின்னு எடுத்துடலாம் இங்கேயும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் பிசிஎஃப் இதில் இருந்தும் சப்ராக்ட் ட்ரையாங்கிள் பிடிசி ஓகே இப்படி வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ சப்ராக் பண்ணிவிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ இப்போ இந்த ஃபுல் ட்ராயாள் இருக்குது இல்லையா இங்கே என்ன இருக்குது நமக்கு ட்ரையாங்கிள் ஏசிஇ அப்போ ஏசிஇ மைனஸ் ட்ராங்கிள் பிடிசி அப்போது ட்ரயாங்கிள் ஏசிஇ அப்படின்றது எங்கே இருக்குது ஏசிஇ ஸோ அப்போ இந்த ஃபுல் ட்ராங்கிள் இருந்து இதை வந்து நம்ம சப்ராக் பண்ணிடுறோம் ஓகே இது ஃபுல் ட்ரேங்கிள் எடுத்தோம் இல்லையா இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் இருந்து இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கி சப்ராக் பண்ணிட்டாக்க நமக்கு என்ன கிடச்சிரும் ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் ஓகே அதே மாதிரி இந்த பிக்கர் ட்ரையாங்கிளில் இருந்து இந்த போர்ஷன் சப்ராக் பண்ணிட்டோம் இந்த டிராயிங்கில் சப்ராக் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன கிடச்சிரும் இந்த ட்ரையாங்கிள் கிடைச்சிரும் இல்லையா அது ரெண்டு தான் நமக்கு வேணும் ஏரியா குவாடிலேட்டரலும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓகே ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துடலாம் இல்லையா ஸோ இதுலருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஏரியா ஆஃப் குவார்டிலேட்ரல்

டூன்னா டூ டூ அப்படிதான் எடுப்போம் இல்லையா ஒன் எப்பவுமே ஒன் எஸ் டூ ஒன் அப்படின்னு எடுப்போம் அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிருக்கலாம் ஆர் ஈக்குவல் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டாலே இந்த டூ ட்ரயங்கிள்ஸ் ஆர் ரேஷியோ டைப் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே இதோட இந்த சம் முடிஞ்சது இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் இருந்துங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ